ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி நியூஸ். நடிகர் அஜித், எச் வினோத், போனி கபூர் கூட்டணியில் கடந்த 2019 வெளியான நேர்கொண்ட பார்வை படம் மாபெரும் வரவேற்பை பெற்றது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழித்து அதே கூட்டணியில் கடந்த பிப்ரவரி மாதம் வலிமை படம் வெளியானது. கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான வலிமை படம் வசூலில் சக்கை போடு போட்டாலும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பினை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை. மேலும் இந்த படத்தில் அஜித்தின் லுக் மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டது. வலிமையை தொடர்ந்து துணிவு படத்தில் 3வது முறையாக வினோத், போனி கபூர், அஜித் மூவரும் இணைந்துள்ளனர். விஜயும் பீஸ்ட் பட நெகட்டிவ் விமர்சனத்திற்கு பிறகு வம்சி பைடிபல்லி இயக்கத்தில் தமிழ் தெலுங்கு மொழியில் உருவாகும் வாரிசு படத்தில் நடித்து வருகிறார். தில்ராஜ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு தமன் இசையமைக்கிறார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு குடும்ப சென்டிமெண்ட் கொண்ட கதையம்சத்தில் விஜய் நடித்து வருகிறார். இந்த 2 படங்களும் கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. மேலும் வாரிசு, துணிவு படங்கள் பொங்கலுக்கு வெளியாக அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சமீபத்தில் அளித்த பேட்டியில் அஜித்தின் துணிவு மற்றும் விஜயின் வாரிசு படங்கள் பொங்கலுக்கு வெளியாகுள்ள தகவல் உண்மைதான் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஜனவரி 12 துணிவு படமும் ஜனவரி 13 வாரிசு படமும் வெளியாகின்றன என்றும், 2 படங்களுக்கும் சமமான அளவில் திரையரங்குகள் நிச்சயம் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். ஜில்லா வீரம் படங்களை தொடர்ந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித், விஜய் படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது.